Praise the Lord. Hallelujah, 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 hallelujah. Praise the Lord. Hallelujah. Hallelujah, hallelujah, hallelujah. We thank you, Jesus. We thank you, Lord. We thank you, Lord. Hallelujah, 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 hallelujah. Praise the Lord. Hallelujah. ஆண்டவர் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அருமையான இந்த ஃபேஸ்புக் இந்த பேஜ் லைவ் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். எங்கள் குடும்பமாய் சேர்ந்து உடைய நாமத்தை ஆண்டவருடைய நாமத்தை நாங்கள் உயர்த்த போகிறோம். ஹல்லேலூயா. நீங்கள் எல்லாரும் என்னோடு கூட ஒருமித்து ஆண்டவருடைய நாமத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து உயர்த்துவோம். நம்முடைய தேவன் நல்லவர். ஹல்லேலூயா. தம்பி விக்ரவர்களுக்கு ரொம்ப நன்றி. இந்த நாளில் எங்களை எல்லாம் எடுத்து பயன்படுத்துகிறதற்காக தம்பியினுடைய ஊழியங்கள் இன்னும் விரிவடையணும், அவருடைய குடும்பங்களை கத்திர ஆஸ்வதிக்கணும். ஹல்லேலூயா. ஆமென். நம்ம எல்லோரும் கொஞ்சம் நேரம் கண்களை மூடி நம்ம ப்ரேயர் பண்ணி அருமையான இந்த பிரைஸ் நோஷிப்பை நம்ம ஆரம்பிப்போம். எல்லோரும் கண்களை மூடி தலைகளை தாக்கி. ஏனென்றால் நம்முடைய தேவன் சமீபத்துக்கு மாத்திர தேவன் அல்ல, நம்முடைய தேவன் தூரத்துக்கும் தேவனாக இருக்கிறார். நம்ம தொழுது கொள்ளும் போதெல்லாம் நமக்கு சமீபமாக இறங்கி வருகிற நம்முடைய தெய்வத்தை போல ஒரு தெய்வம் இல்லவே. ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆலையிலும் இருக்கிற இடங்களிலே ஆங்காங்கே நின்று கர்த்தரை ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகள், இந்த லைவை பார்த்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? எல்லார் வாய்களை திறந்து ஆவியானவரை நம்ம எல்லாரும் வரவேற்கலாம். ஓ பிரைஸ் தி லார்ட். வாரம் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ, வல்லமையால் என்பை நிறைத்து நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை மகா பரிசுத்தமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, எங்கள் சர்வ வல்லமுள்ள பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான இந்த நல்ல இந்த மன மகிழ்ச்சியின் தீரவழைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதத்தினுடைய இந்த கடைசி நாளிலே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வரவும், நாங்கள் ஒரு மணி நேரமாக ஆண்டவரே உம்மை பாடவும் உம்மை தொழுது கொள்ளவும் நீர் கொடுத்த நல்ல மேலான உம்முடைய தயவுக்காக இரக்கத்திற்காய் உமக்கு நாங்கள் கோடாகுடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, எங்களை கடந்த நாட்கள் எல்லாம் பாதுகாத்து வழிநடத்தினதற்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த நாளிலே நாங்கள் பாடுகிற பாடல், நாங்கள் ஆராதிக்கிற ஆராதனை, நாங்கள் தியானிக்கிற வேத பகுதி எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து எங்களுக்கு அபிஷேகத்து கொடுங்க. இந்த நாளிலே இந்த லைவ்ல பார்த்து கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளுடைய ஆண்டவரே அவங்களுடைய உள்ளத்துக்குள்ளே இல்லத்துக்குள்ளே ஒரு தெய்வீக சமாதானம் இறங்கி வந்து இந்த நாளிலே அற்புதங்களை செய்ய வேண்டுமாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. நீர் மகிமைப்படும் கர்த்தாவே, நீர் உயர்ந்திரும். உம்முடைய நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும். எங்களை தாழ்த்துகிறோம். எல்லா மகிமையும் நாங்கள் நமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்கள் ஜெபத்தெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். இந்த நாளில் ஒரு சில பாடல்களை பாடுவோம். நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த பாடல், உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. எல்லார் கரங்களை தட்டி ஒன்பது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. எல்லாரும் மாமே, உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை.
Yeah.
விரும்பதில்லை உம்மை தேடி வந்தோரை விரும்பதில்லை உம்மை முகம் நோக்கி பார்த்தவர்கள் உம்மை தேடி நாமம் அறிந்தவர்கள் படுவதில்லை ஒரே தடவை சொல்லலாமா உம்மை முகம் நோக்கி பார்த்தவர்கள் பட்டு போவதில்லை உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆண்டவர் என்னை நோக்கி நீங்க பாருங்க ஹல்லேலூயா அவரை நோக்கி பார்க்கிற முகங்கள் வெட்கப்பட்டு போகவே இல்லை வெட்கப்பட்டு போகவே இல்லை ஹல்லேலூயா நம்முடைய தேவன் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாயிருக்கு முகத்தை நம்மேலே பிரகாசிக்க பண்ணி அவர் கிருபையாய் நம்மேலே பிரசன்ன இரக்கமாய் இருக்கிற கர்த்தர் என்று நம்ம பல இடங்களிலே வேதத்திலே வாசிக்கும் அல்லேலூயா நிச்சயமா நீங்க வைக்கப்பட்டு போக மாட்டீங்க ஆண்டவர் உங்களை கைவிடவே மாட்டார் எந்த இடத்துல நீங்க தலை குனிந்து விட கர்த்தர் விடவே மாட்டார் ஏன்னா நம்ம ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ள தேவன் ஏதோ ஒரு மரித்த கடவுளை ஆராதிக்கல ஏதோ கல்லை மண்ணை நம்ம ஆராதிக்கல அல்லேலூயா நமக்கு உதவி செய்யாத ஒரு தெய்வத்தை ஆராதிக்கல நம்ம எப்போல்லாம் நம்ம தேவனை நோக்கி கூப்பிடுகிறோமோ அப்பொழுதுதான் நமக்கு சமீபமாக இறங்கி வருகிற கர்த்தரை நம்ம ஆராதிக்கிறோம் அல்லேலூயா நம்ம இன்னொரு பாடலையும் பாடப்போகிறோம் இதில் எந்த தேசம் இருக்கிறதுனால ஒரு பெருமான் செய்யா பாடல் நம்ம எல்லாரும் சேர்ந்து என் மீது அன்பு கூர்ந்து பலியாணி சிலுவையிலே எல்லாருக்கும் தெரிந்த பாடல் தான் நீங்கள் வீட்டில் கூட எல்லோரும் நீங்கள் கரங்களை தட்டி நீங்கள் பாடி ஆண்டவருடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்தும்படி உங்களை அன்பாய் கேட்கிறேன் கர்த்தர் நாங்கள் உங்களை ஆசீர்வதிப்பாராக அல்லேலூயா ப்ரைஸ் லார்ட் எங்களோடு கூட சேர்ந்து நீங்கள் மகிமைப்படுத்துங்க தாவீது சொன்னப்பார் நம்ம ஒருமித்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக ப்ரைஸ் லார்ட் பாடுவோமா பீடி தேடுத்தே
Thank you.
அளவே இல்லைங்க. ஆமென். ஆண்டவர் நம்ம அன்பினாலே தன்னுடைய ராஜ்யத்தை ஸ்தாபித்தார். ஹல்லேலூயா. நெப்போலியன் ஒரு தடவை நாடு கடத்தப்பட்ட போது சொல்லியிருக்கான், எப்படின்னா அதாவது நானா இருக்கட்டும், நெப்போலியனாக நானா இருக்கட்டும், சீசராக இருக்கட்டும், அலெக்சாண்டரா இருக்கட்டும், நாங்கள் எங்கள் படைகளினாலும் எங்களுடைய வல்லமையினாலும் எங்களுடைய சாமர்த்தியத்தினாலும் உலகத்தை ஆண்டு கொண்டோம், உலகத்தை ஜெயித்தோம் என்று எல்லா நாடுகளையும் நாங்கள் ஆக்குப்பை பண்ணோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய அன்பினால் மாத்திரம் தன்னுடைய ராஜ்யத்தை அவர் ஸ்தாபித்தார் என்று சொன்னார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் அன்பினாலே தன்னுடைய ராஜ்யத்தை ஸ்தாபித்துக் கொண்டிருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா. ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளும் தேவனுடைய ராஜ்யம் இருக்கிறது. ஒவ்வொரு மனுஷனும் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் கர்த்தருடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் அறியாமல் இருக்கிறீர்களா? தேவ ஆவியானவர் ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளே இருக்கிறார். நீங்களே அந்த ஆலயம். ஆமென்.
நீங்களே அந்த ஆலயம் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். நம்முடைய இந்த குட்டி இருதயத்துக்குள்ள, ஒவ்வொரு மனிதனுடைய இருதயத்துக்குள்ள அல்லேலூயா நம்முடைய தேவன் வந்து தங்கி நம்ம வாசம் பண்ணுவதை அவர் விரும்புகிறாரே. நமக்கு நம்ம எந்த விதத்திலும் இதுக்கு பாத்திரம் அல்ல, நமக்கு எந்த விதத்திலும் நமக்கு நம்ம வந்து தகுதியானவங்க அல்ல, அல்லவே அல்ல. ஆனால் கர்த்தர் அதை விரும்புகிறார், நமக்குள்ள வரணும். அல்லேலூயா, நம்மோடு கூட இருக்கணும், ஆமே, நமக்குள்ள உலாவணும். ஆமே, தேவன் அதை ரொம்ப விரும்புகிறவராய் இருக்கிறார். எல்லாரும் எல்லாரும் இருதயத்தை திறந்து கொடுத்து ஆண்டவரே நீங்க எனக்குள்ள வாங்கப்பா. ஆண்டவர் சொன்னாரே, இதோ வாசப்படியிலே நின்று கதவி தட்டுகிறேன். ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தார். அல்லேலூயா, அவனிடத்திலே நான் புறவேசித்து அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு கூட போஜனம் பண்ணுவான். ஆமென். அல்லேலூயா. நம்முடைய இருதயத்தின் அருகிலே கர்த்தர் நின்றுட்டு இருக்கிறார். என்னுடைய மகள் என்னுடைய இருதயத்தை திறந்து கொடுப்பாளா? அல்லேலூயா. முழு இருதயத்தை கொடுப்பாளா? முழு ஆத்மாவை கொடுப்பாளா? முழு பலத்தோடு கூட என்னை அன்பு கூறுவாளா? என்னை நேசிப்பாளா? அல்லேலூயா. நம்முடைய தேவன் நம்மை முழு இருதயத்தோடு அவர் நம்மை நேசிக்கிறார், முழு பலத்தோடு நம்மை அன்பு கூறுகிறார். அதனாலதான் சிலுவை வரைக்கும் அவர் போனார். அவர் அதனாலதான் சிலுவை வரைக்கும் போனார். ஓ ஹல்லேலூயா. எங்களோடு கூட சேர்ந்து பாடுங்க. வல்லவரே, I'm not afraid.
செம்மாறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவாரே. Hallelujah.
உயர்த்தி நம்முடைய தேவன் நம்மத்தில் உலாவுகிறார், ஆராதிக்கிற உங்களுடைய இல்லத்திலே கர்த்தர் இருக்கிறார். நாங்க இங்கிருந்து ஃபீல் பண்றோங்க, இங்க நாங்க உணர்றோம், கர்த்தர் உங்களுடைய ஒவ்வொருடைய உள்ளத்திலே இருக்கிறார். ஓமக்கே கனம் உமக்கே எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறாங்களோ, ஆண்டவரே ஒருவேளை என்ன நோக்கத்திற்காக இந்த ஆண்டவரே ஒரு தள்ளப்படுகிற நிலைமையில கூட இதை பார்த்து கொண்டிருக்கலாம் தகப்பனே. என் தேவனாய் கர்த்தர் மனுஷ முகத்தை பார்க்கிறார், நீர் இருதயத்தை பார்க்கிறீர் ஆண்டவரே, நீர் இருதயத்தை பார்க்கிறவர், நீர் உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிறவர், ஆவியின் சிந்தைகளை இன்னதென்று அறிகிறவர். நாங்கள் நினைப்பதற்கும் நாங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிறவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். ஓமக்கே உமக்கே கனம் உமக்கே நாங்கள் எல்லா துதியும், நாங்கள் எல்லா கனமும், எல்லா மகத்துவத்தையும், எல்லா புகழையும் நாங்கள் ஒருவருக்கே செலுத்துகிறோம் தகப்பன். பார்த்துக் கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. எல்லா மகிமையும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் ஜெபத்தில் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. மீண்டுமாய் இந்த நாளிலே பார்த்து கொண்டிருக்கிற, ஃபேஸ்புக் லைவ் மூலமாய் பார்த்து கொண்டிருக்கிற உங்களை நான் வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். நாங்கள் இவ்வளோ நேரம் பாடல்களை பாடினோம், கர்த்தரை ஆராதித்தோம், ஹல்லேலூயா, அன்றைய நாமத்தை மகிமைப்படுத்தினோம். ரொம்ப சந்தோஷம், நாங்கள்லாம் ரொம்ப குடும்பமாக கர்த்தரை தொழுது கொள்கிறதிலே, ஆராதிக்கிறதிலே நாங்கள் ஆண்டவருக்கு நாங்கள் நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோம். யோசுவா சொன்னது போல, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்கிற வார்த்தையின்படி, ஹல்லேலூயா, ஆமேன், கர்த்தரையே நாம் சேவிப்போம், ஆமேன். கர்த்தரை சேவிக்கிறது நமக்காகாதாய் கண்டால் பின்ன யாரை நாம் சேவிப்போம், ஹல்லேலூயா. சரி, இந்த நாளில் நம்ம வந்து லெந்தர் காலங்களாக இருக்கிறதுனால கர்த்தருடைய ஒரு 15 காமன் நேரம் இருக்கிறது. காமன் நேரத்தில் ஆண்டருடைய செய்தியை உங்கள் மத்தியில் நான் பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன், ஹல்லேலூயா. நேராக பார்த்தீங்கன்னா நான் கெச்சமனை தோட்டத்துக்கு நான் போகிறேன். பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துனுடைய, அதாவது சிலுவைக்கு போவதற்கு முன்பதாக இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கையில் இந்த கெச்சமனை தோட்டத்தில் நடந்த சில சம்பவத்தை உங்கள் மத்தியில் நான் சொல்ல நான் விரும்புகிறேன், ஹல்லேலூயா. இது நமக்கு ஒரு நல்ல ஒரு பாடம், இது நமக்கு ஒரு நல்ல ஒரு படிப்பினையாக இருக்கிறதுனால ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம், வாசித்து வரலாம்.
எபிரேயர் கழுந்த நிருபம் 3:1 வசனத்தை வாசிக்கலாமா? இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரை, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாயிருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். நம்ம அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலருமாயிருக்கிற கிறிஸ்து இயேசுவை நீங்க கவனித்து பாருங்கள் என்று சொல்கிறார். நம்ம இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையில கவனித்து பார்க்கக்கூடிய நிறைய அநேக விஷயங்கள் வேதத்திலே உண்டு. அவருடைய நோக்கி பார்க்கிற விஷயங்கள், அவருடைய பரிசுத்தத்தை குறித்து, அவர் ஜப வாழ்க்கை குறித்து, அவர் இந்த பூமியிலே ஊழியங்கள் செய்கிறதை குறித்து, அவர் எப்படி வாழ்ந்தார் என்பதை குறித்து, அல்லேலூயா, நல்ல நடக்கைகள், நல்ல செயல்கள், பல பல நல்ல விஷயங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கும்போது அவர் வந்து செய்து காமித்திருக்கிறார், வாழ்ந்து காமித்திருக்கிறார். அவர் எப்படி அற்புத செய்தார்கள், அவரை அறிகிற அறிவு நமக்கு வந்து இந்த மூலையில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் அநேக விஷயங்களை நமக்கு முன்மாதிரியாக இயேசு கிறிஸ்து செய்து கொண்டு போயிருக்கிறார். அதில் ஒரு விஷயத்தை இந்த நாளிலே நான் உங்கள் மத்தியிலே சொல்ல விரும்புகிறேன். அதாவது என்னென்னா, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே பாடுகள் வரும்போது, இந்த மாதிரி சிலுவை போல கஷ்டங்கள் வரும்போது, பாரங்கள் வரும்போது, கண்ணீர் வரும்போது, ஒரு பீக் டெஸ்ட்ன்னு சொல்லலாம், உச்சமான ஒரு நிலைமை, உச்சகட்ட ஒரு நிலைமையில் ஒரு மனுஷன் சோதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறான் என்று வைத்துக்கொள்ளுங்களேன். அப்படி இருக்கும்போது அவன் வந்து அப்படிப்பட்ட நேரத்தில் அவன் எப்படியெல்லாம் செயல்படணும் அப்படிங்கிறதை குறித்து உங்கள் மத்தியிலே சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதை என்ன செய்தார், ஆமாம், அந்த அப்படிப்பட்ட அந்த பீக் டெஸ்ட்டில் இருக்கும்போது அவர் என்னென்னலாம் செய்தாரோ அந்த காரியத்தை நம்ம கற்றுக்கொள்ளப் போகிறோம். அல்லேலூயா. முதல்ல ஒரு வசனத்தை வாசிக்கலாம். லூக்காசு விசேஷம் 22:37 வசனத்தை நீங்கள் படித்து பாருங்கள். கெச்சமனை தோட்டத்துக்கு அவங்க போகிறாங்க. பஸ்காவை ஆசரித்த பின்பு ஸ்தோத்திர பாடலை ஒன்றை பாடிட்டு கெச்சமனை தோட்டத்துக்கு போகிறாங்க. அப்போ கெச்சமனை தோட்டத்துக்கு போகும்போது ஆண்டவர் பேதுரு, யாக்கோப்பு, யோவான் இவர்களை கூட்டிக் கொண்டு என்ன செய்கிறார், போகிறாரு. அங்கே போகும்போது சொல்கிறாரு, நீங்கள் கொஞ்சம் எனக்காக கொஞ்சம் தூரம், எனக்காகவும் உங்களுக்காகவும் கொஞ்சம் தூரம் போய் நீங்கள் என்ன செய்ய ஜெபம் பண்ணுங்கள். இயேசு கிறிஸ்து ஒரு பக்கம் ஜெபம் பண்ணுவதற்காக போகிறார், சீசர்கள் ஒரு பக்கம் ஜெபம் பண்ண சொல்கிறார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட நேரத்தில் பாருங்கள், ஒரு வார்த்தையை நமக்கு சொல்லப்படுகிறது. லூக்கா 22:37 வாசிங்க. அக்கிரமக்காரர்களில் ஒருவராக எண்ணப்பட்டார், எழுதியிருக்கிற வாக்கியம் சொல்லுகிறேன். பாருங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாரு, என்னை பற்றிய காரியங்கள் முடிவு பெறும் காரியம் வந்திருக்கு. ஆண்டவருடைய அந்த சப்ஜெக்ட் முடி, பூமியினுடைய வாழ்க்கை முடிவு பெற வந்திருக்கிறது. அப்படி அறிந்த போது இயேசு கிறிஸ்து அந்த வசனத்தை வாசிய, மத்தேயு சுவிசேஷம் 26:37 வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, அவர் பேதுரு, யாக்கோபு, யோவானை கூட்டி கொண்டு போய் அவர் துக்கமடையவும் வியாகுலப்படவும் அவர் தொடங்கினார். இன்னொரு 38 வசனத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, என் ஆத்துமா மரணத்துக்கேதுவான துக்கம் கொண்டிருக்கிறது என்றார். நான் மரணத்துக்கேதுவான ஒரு துக்கம் கொண்டிருக்கிறது என்றார். ஏன்னா இயேசு கிறிஸ்து ஒரு தீர்க்கதரிசி, இயேசு கிறிஸ்து ஒரு சர்வ ஞானி. அப்படிதான் நம்ம எல்லாருக்குமே தெரியும், அவர் சர்வ ஞானி. ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும். இப்போ போன வாரத்து ஞாயிற்றுக்கிழமை நம்மளுக்கு லாஸ்ட் ஞாயிற்றுக்கிழமை குருத்தோல ஞாயிறு கொண்டாடணும். அப்போது நம்ம அநேக சபைகளில் இதை குறித்து நிறைய பேசியிருப்பாங்க. ஆண்டவர் சொன்னார், உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு நீங்கள் போங்க, அங்கே ரெண்டு கழுதை என்ன செய்வோம், கழுதையும் கழுதை குட்டியும் கட்டியிருப்பாங்க, இது ஆண்டவருக்கு வேணும்னு சொல்லுங்கள், அவர் என்ன செய்வாங்க, விடுவாங்கன்னு சொல்லி. அப்போ அதே மாதிரி சீசர்கள் கிராமத்துக்கு போகிறாங்க, ரெண்டு கழுதை. ஆமாம், இவர் வந்து இவர் ஒரு பக்கம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு பக்கம் இருக்கிறார், அந்த கிராமம் ஒரு பக்கம் இருக்கிறது. ஆனால் அங்கே கட்டப்பட்டிருக்கிற கழுது யாருக்கு தெரிகிறது, இயேசு கிறிஸ்துவுக்கு தெரிகிறது பாருங்கள். அல்லேலூயா. அவர் சர்வ ஞானி. அதே போல பஸ்காவை ஆசிரிப்பதற்கு எங்கள் ஆண்டவரே ரெடி பண்ணணும்னு சீசர்கள் கேட்டபோது சொல்கிறாரு, நீங்கள் வீதியில் போங்க, ஒரு மனுஷன் தண்ணீர் கூட தினை செய்வான், ஆமாம், சுமந்துட்டு போவான், அவன் எங்கே போகிறானோ, எந்த வீட்டிற்கு போகிறானோ அந்த வீட்டுக்கு நீங்கள் மேலே ஏறி பாருங்கள், எல்லாம் உங்களுக்கு என்ன பஸ்காவுக்கு வேண்டிய எல்லா தேவைகளும் ஆயத்தம் பண்ணி கம்பளம் முதலான விரிக்கப்பட்டிருக்கும் என்று சொன்னார். அதே போல் அவங்க சீசர்கள் போய் பார்க்குறாங்க, எல்லாம் ஆயத்தமாக ரெடியாக இருந்தார். ஏன்னா இயேசு கிறிஸ்து சர்வ ஞானி, அவர் அல்ல எல்லாம் அறிந்தவர், அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. இந்த பூமியில் 100% மனிதனாக இருந்தார், 100% அவர் தேவனாகவும் இருந்தார். இப்படி இருக்கிற அந்த தீர்க்கதரிசிக்கு, இப்படி இருக்கிற அந்த சர்வ ஞானிக்கு, நாளைக்கு நடக்க போகிற எல்லா சம்பவங்களும்
ஒரு திரையிலே அவர் வருகிறது போல் அந்த கெச்சமனை தோட்டத்தில் அவருக்கு வருகிறது. அல்லேலூயா. அவர் சர்வ ஞானி. அவர் நான் அவருக்கு நாளைக்கு நடக்க போகிற பிலாத்துவனிடத்தில் என்ன நடக்க போகிறது, அண்ணாவினிடத்தில் என்ன நடக்க போகிறது, காய்பாவினிடத்தில் என்ன நடக்க போகிறது, ஏரோதனிடத்தில் என்ன நடக்க போகிறது, நாளைக்கு நான் சிலுவையை சுமந்து கொண்டு போக போகிறேன், முட்கிரீடம் என்னுடைய தலையிலே சூட்டுவார்கள், இல்லை என்னுடைய சரீரத்தை அதாவது அடிப்பார்கள், சித்திரவதை பண்ணுவார்கள், என்னை கொடுமைப்படுத்துவார்கள், காரி துப்புவார்கள், கன்னத்திலே அறைவார்கள், அந்த சிலுவையை நான் தூக்கி கொண்டு கொல்கதா மலையில் ஒரு குற்றவாளியாக போக வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து அந்த நாளைக்கு நடக்க போகிற சம்பவங்களை எல்லாம் இப்பொழுதே அந்த கெச்சமனை தோட்டத்திலிருந்து அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஒரு திரையில் ஒரு சினிமாவில் பார்க்கிறது போல அவர் தன் நாளைக்கு நடக்கிற சம்பவங்களை எல்லாம் அவருக்கு நடக்கிற சம்பவங்களை எல்லாம் பார்த்து கொண்டிருந்தார். கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனால தான் இயேசு கிறிஸ்துவுக்கு எந்த மனிதனுக்கும் வராத ஒரு மிகவும் அதிகமாய் உணர்ச்சி வசப்பட்டதுனால ஓவர் டென்ஷன் இயேசு கிறிஸ்து ஆனதுனால அங்கே பைபிளில் வாசிக்கிறோம், வேர்வை அவர் ரத்தமாக மாறி பூமியிலே அவர் விழுந்ததாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஓவர் டென்ஷன், ஓவரா அவர் உணர்ச்சி வசப்பட்டதுனால நாளைக்கு சம்பவங்கள், ஏன்னா ஒரு தூக்க கைதிக்கு பார்த்தீங்கன்னா இப்படி தான் நடக்கும். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் டேட் கொடுக்குறாங்கன்னா அந்த ஜட்ஜி டேட் கொடுக்குறாருன்னா ஒவ்வொரு நாளும் என்ன செய்வான், உருகி உருகி சிலர் பார்த்தீங்கன்னா நாளைக்கு தூக்கில் போடுறாங்கன்னு இன்றைக்கே ஹார்ட் அட்டாக் வந்து செத்தவங்க அநேகர் இருக்கிறார்கள். அவனுக்கு ஒரு அந்த நாளெல்லாம் தூக்கமே வராது, ஆகாரத்தை அவனால் புசிக்க முடியாது, தண்ணி கூட குடிக்க முடியாது. நாளைக்கு தூக்கில் என்ன செய்ய போகிறாங்க, என்ன போட போகிறாங்க, என்னுடைய கழுத்து இருக்கும், நான் என் நாக்கு வெளியே வரும், அந்த கொஞ்சம் அந்த கற்ப நினச்சி பாருங்களேன். அது போல் இயேசு கிறிஸ்துவுக்கு தூக்கு தண்டனை இல்லை, அதை விட கொடூரமான ஒரு செயல் மரண தண்டனை, மரண ஆக்கினை, ஒரு மிகப்பெரிய சோதனை இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக நடந்து கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே அதை பார்த்துட்டு இருக்கிறார். அப்போ அந்த நேரத்தில் தான் ஒரு தூதனை பிதாவாகிய தேவன் நினைச்சுக்கிற அனுப்பி அவரை தைரியப்படுத்துகிறாரு, அவரை பலப்படுத்துகிறார். ஏனென்றா பிதாவினுடைய சித்தத்தை வந்து இயேசு கிறிஸ்து நிறைவேற்ற வேண்டும். அப்போ அவரை பலப்படுத்துவதற்கு ஒரு தூதன் வந்து என்ன செய்கிறான், அவரை பலப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. பிதாவாகிய தேவன் அவரை நொறுக்க சித்தமானார் என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, இப்படி இருக்கிற இப்போது இந்த மாதிரி உச்சகட்ட சோதனையில் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அவருக்கு நாளைக்கு நடக்க போகிற சம்பவங்கள் எல்லாம் நமக்கு வருது, அவருடைய கண்களுக்கு முன்பதாக தெரிந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலைமையில் இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து என்ன இந்த சோதனையை மேற்கொள்வதற்கு அவர் என்ன செய்தார், ஒரு ஐந்து காரியத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். சீக்கிரமாக ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நான் சொல்ல விரும்புகிறேன் பாருங்கள். முதல்ல சோதனையின் போது இயேசு கிறிஸ்து செய்த காரியம் என்ன, சோதனையின் போது இயேசு கிறிஸ்து ஜபம் செய்தார். ஹல்லேலூயா. ஆமாம், சோதிக்கப்படும் போது என்ன செய்யணும், நம்ம வந்து அதிகமாக ஜபம் பண்ணணும். போயிட்டு நம்ம சோதனை வரும்போது அடுத்தவங்ககிட்ட நம்ம பிரச்சனையெல்லாம் சொல்லாமல் தனித்திருந்து நம்ம முழங்கால் படியிட்டு நம்ம ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. ஏன்னா பைபிளில் ஆண்டவர் சொல்லியிருக்கிற, நீங்கள் சோதனைக்கு உட்பட பண்ணாமல் வெளித்திருந்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். சோதனைக்கு உட்பட பண்ணாமல் வெளித்திருந்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள், எனக்காக ஜெபம் பண்ணுங்கள், உங்களுக்காகவும் நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். ஏனென்றால் நான் அவர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஜெபம் பரமண்ட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பரமண்டல ஜெபலத்தை கூட இப்படி சொன்னார், எனது அதாவது உங்களுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, உங்களுடைய சித்தம் பரமன்றத்தை செய்யப்படுவது போல இந்த பூமியிலே செய்யப்பட எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை நாங்கள் சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை என்ன செய்யணும், ரட்சிக்கணும். அல்லேலூயா. ஒரு பெரிய அணை பார்த்தீங்கன்னா அதாவது தண்ணி வந்துட்டே வேகமாக தண்ணி வந்துட்டே இருக்கிற இடத்துல வந்து ஓவர் ஃப்ளோயிங்காக வந்துட்டுருக்குன்னு வச்சுங்க, வேகமாக போயிட்டுருக்கு தண்ணி போகிற இடத்துல நம்ம அணையை போட்டு கட்ட முடியாது, அதை என்ன செய்ய உடஞ்சிக்கிட்டு தான் பிச்சுட்டு போயிடும். அதனால் நம்ம வந்து அந்த தண்ணி வர்றதுக்கு முன்னாடியே இந்த இடத்துல நிறைய வேகமாக போக போகுதுன்னு அறிந்து அதுக்கு முன்னாடியே நம்ம அணை போட்டு வைக்கணும். ஜெபம் என்பது அப்படி தான், தினந்தோறும் காலையில் எந்திரிச்சு பரமண்டல ஜெபத்தில் சொல்லியிருக்கிற நம்ம தினமும் இந்த ஜெபத்தை செய்யணும். சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்றது எங்களை என்ன செய்யணும், ரட்சித்து கொள்ளும். எபிரேயர்கள் நிருபம் 5:7-9 வாசித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து கெச்சமனை தோட்டத்திற்கு போது பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் வேண்டுதல் செய்து என்று வாசிக்கிறோம். போ இயேசு கிறிஸ்து அப்படி ஜெபம் பண்ணார். அல்லேலூயா. அப்போது ஒவ்வொரு மனுஷனும் சோதனையின் போது என்ன செய்யணும், முதலாவது காரியம் அவன் ஜெபிக்கிறவனாக இருக்க வேண்டும். அப்போ தான் அந்த சோதனை தாங்கத்தக்க பலனை கர்த்தர் நமக்கு தருவார். நான் ஒரு காரியத்தை வருஷம் செய்கிறது உண்டு, ஃபுல்ஃபீட்லேருந்து ஜெபம் பண்ணும், ஆண்டவரே இந்த வருஷம் இந்த வருஷம் வருகிற
இந்த ஆண்டில் நான் காலெடுத்து வைத்திருக்கிறேன். இந்த வருஷம் முழுவதும் என்னுடைய எந்த விஷயத்துக்காக ஜெபம் பண்ணுறேன் இல்லையோ, இந்த ஒரு விஷயத்துக்காக ஜெபம் பண்ணுவேன். என்னை சோதனையை தாங்க, எனக்கு வருகிற எல்லா சோதனையும் தாங்கத்தக்க எனக்கு ஒரு பலனை தாங்க ஆண்டவரே. அல்லேலூயா. அதனால தான் எத்தனையோ சோதனைகள் என்னுடைய வாழ்க்கையில் நடந்தது, ஆனால் அதை எல்லாவற்றையும் தாண்டி வர கர்த்தர் இந்த 20 வருஷ ஊழியத்தில் கர்த்தர் எனக்கு கிருபை செய்திருக்கிறார். எத்தனையோ மேடு பள்ளங்கள், எத்தனையோ சம்பவங்கள், நாங்கள் நம்பினவங்கள்லாம் கைவிட்டாங்க. கண்ணீர், பயங்கர டிப்ரெஷன், பார்த்திங்கன்னா ரொம்ப வேதனை, வியாதி, சரீரத்தில் பலவீனங்கள், இப்படியெல்லாம் எங்களை சூழ்ந்து வந்தது. இதற்கெல்லாம் காரணம் என்ன தெரியுங்களா? ஆண்டவர் இடத்துல கேட்ட பலன் மாத்திரமே. ஆமே. இவ்வளவு தூரம் நினைச்சிருக்கிறேன்னா பலன் மாத்திரமே. ஆண்டவர்கிட்ட ஆண்டவருடைய சோதனை தாங்கத்தக்கதான பலனை எங்களுக்கு தாருங்கன்னு சொல்லி கேட்போம். அப்படி நீங்கள் இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு மாடல் வைத்திருக்கிற அந்த உச்சகட்ட சோதனையின் போது, அந்த கெச்சமண்ணை தோட்டத்தில் இருந்த சோதனையில் அவர் முதலாவது ஜெபித்தார், நமக்கும் ஜெபிக்க சீஷர்களுக்கும் கற்றுக் கொடுத்தார். ரெண்டாவது அந்த சோதனையின் போது இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? மாம்சத்திற்கு இயேசு கிறிஸ்து இடம் கொடுக்கவே இல்லை. சீஷர்களை பார்த்து, தூங்கிட்டு இருந்த சீஷர்களை பார்த்து சொல்கிறாரு, ஆவி உற்சாகம் உள்ளதாப்பா, மாம்சமோ பலவீனம் உள்ளது. இயேசு கிறிஸ்து சொன்னார். ஹல்லேலூயா. பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இப்படிப்பட்ட உச்சகட்டமான சோதனையின் போது தான் நம்முடைய மாம்சம் அப்படியே கொஞ்சம் ஆடும் பாருங்க. மாம்சத்தில் பிசாசு வந்து கொஞ்சம் நோண்டுவான். இந்த நமக்கே அந்த சோதனை, நம்ம ஏன் இந்த கடவுளை ஆராதிக்கிறோம், எதுக்குப்பா இந்த மாதிரி ஒரு நெருக்கம் வருதுன்னு சொல்லி கொஞ்சம் பின்வாங்கி போகிற அளவுக்கு இந்த மாம்சம் நமக்குள்ளே என்ன செய்யும்? கிரியேஷன். ஏன்னா ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு விஷயத்தை சொல்கிறேன் பாருங்கள். இயேசு கிறிஸ்து 40 நாள் இரவும் பகலும் என்ன செய்தார்? ஆமாம், உபவாசித்து ஜெபித்தார். அப்படி உபவாசித்து அவர் ஜெபிக்கும்போது பார்த்தீங்கன்னா 40வது நாளில் இயேசு கிறிஸ்துடைய வயிற்று, அவர் மனிதனாக இருந்த ரொம்ப பசி வந்துடுச்சு. 40வது நாள் பசி வந்தபோது அவருடைய பலவீனத்தை அறிந்து இயேசு கிறிஸ்து மாம்ச, அதாவது இயேசு கிறிஸ்துவை மாம்ச ரீதியாக, இச்சையின் ரீதியாக பிசாசானவன் அவரை சோதிக்கிறதுக்கு முற்படுகிறான். 40 நாள் மிகுந்த பசி உண்டான போது சோதனைக்காரன் இடத்துல வந்து இந்த கல்லுகள் எல்லாம் என்ன செய்யணும், அப்பகங்களாகும்படி சொல்லும் என்றான். அல்லேலூ. அப்போ இயேசு கிறிஸ்து சொன்னார், மனுஷ அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் அவனை பிழைப்பார் என்று ஜெயம். ஏன்னா இயேசு கிறிஸ்து மாம்சத்துக்கு அந்த இடத்துல என்ன செய்யலை, இடம் கொடுக்கல. ஆண்டவர்னால முடியும், கல்லுகளை அப்பங்களாக மாத்திரமல்ல, இந்த கல்லுகளை ஆபிரகாமினுடைய பிள்ளைகளாகவும் மாற்றேன், என்னுடைய தேவனாலே கூடும். ஆனால் அந்த இடத்துல அந்த விஷயத்தை செய்யல. அவர் ஒரு பிரெட்டை 5 அப்பத்தையும் 2 மீனை 5000 பேருக்கு கொடுக்குறாரு. புருஷர்கள் மாத்திரம் கிட்டத்தட்ட 20000 பேருக்கு போஷிக்க கொடுக்குறாருன்னா அவருக்கு ஒரு அப்பம் மீனை அவரால் ரெடி பண்ண முடியாதா? நிச்சயமாக இயேசு கிறிஸ்துவினால் முடியும். அவருக்கென்று உணவை ஆயத்தப்படுத்த முடியும். அல்லேலூயா. ஒரு தேவதூதன் இடத்துல கட்டையிட்டு இருந்தால் எலியாவுக்கு கொண்டு வர மாதிரி அவனுக்கு அப்பமும் சுட சுட அப்பமும் கொண்டு வர இயேசு கிறிஸ்துக்கு முடிந்திருக்கும். ஆனால் இயேசு கிறிஸ்து செய்யலை. ஏன் என்றால் அவர் மாம்சத்துக்கு இடம் கொடுக்கவில்லை சோதனையின் போது. அல்லேலூயா. ரெண்டாவது விஷய சோதனையின் போது மாம்சத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. மூன்றாவது, சோதனையின் போது தேவ சித்தத்தை நீங்கள் தேடுங்க. தேவனுடைய நோக்கம் என்ன? தேவனுடைய சித்தம் என்ன? இயேசு கிறிஸ்து அப்படி செஞ்சார். என்னன்னா பார்த்தீங்கன்னா, ஆண்டவரே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆனால் அது என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்றார். அல்லேலூயா. அப்போ நல்லா கவனிங்க. அதாவது இந்த மாதிரி உச்சகட்ட சோதனையின் போது தேவ சித்தத்தை தேடணும். நம்ம சுய சித்தத்தை தேடி போகக்கூடாது, தேவ சித்தத்தை தேடி போகணும். எனக்கு தாவீதே ரொம்ப இந்த விஷயங்களில் பிடிக்கும். அவர் ஒரு இடத்துல யுத்தத்துக்கு போயிட்டு வர்றாரு. வீட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா களைச்சி, எத்தனையோ மாதங்கள் யுத்த சண்டை போட்டுட்டு யுத்தத்துக்கெல்லாம் போய் களைப்புற்றவராக அவர் ரொம்ப டயர்டாக வீட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா வீடெல்லாம் பற்றிக்கிட்டு எரியுது. இல்லை அவன் மனைவி பிள்ளைகள் எல்லாம் இல்லை, ஆடு மாடுகள் இல்லை, எல்லாத்தையும் அவன் மனைவி பிள்ளைகளையும் பிடிச்சி விட்டு பார்த்தீங்கன்னா வீட்டையும் பற்ற வச்சுட்டு அமலேக்கர் என்ன செஞ்சிட்டாங்க, எல்லாம் பிடிச்சிட்டு ஓடி போயிட்டாங்க, சிறையிருப்புக்கு கொண்டு போயிட்டு. தாவீது அந்த நேரத்தில் பைபிளில் வாசிக்கணும், மிகவும் நெருக்கப்பட்டான் என்றும், அல்லேலூயா, தன் பயங்கரமாய் தாவீது அழுதான் என்றும் அந்த இடத்துல வாசிக்கிறோம். ஆனால் அந்த இடத்துல அப்படிப்பட்ட நெருக்கங்கள் வரும்போது, அப்படிப்பட்ட சோதனை வரும்போது தாவீது ஒரு காரியத்தை செய்வதற்கு மறக்கவில்லை. ஏனென்ற ஆசாரியனை கூட்டிகிட்டு வர சொல்லி எனக்கு தேவ சித்தம், அதிலிருந்து என்ன கர்த்தர் என்ன சொல்ல போகிறார் என்பதை குறித்து ஆசாரியனிடத்திலிருந்து கேட்டு தெரிகிறான். ஆண்டவரே அந்த தண்டை பின்தொடர்ந்து போகலாமா போகக்கூடாதா, நான் போய் ஜெயிப்பேனா, அவங்களெல்லாம் திருப்பி கொண்டு வருவேன். எனக்கு ஆண்டவர் சொன்னார், நீ போகலாம், நீ சகலவற்றையும் என்ன செய்வாய், திருப்பி கொண்டு வருவாய். அல்லேலூயா. மிகவும் நெருக்கப்பட்டான் தாவீது, மிகவும் சோதனைக்குள்ளான போது
தேவ சித்தத்தை தேடினான். நீங்களும் நானும் அப்படிதான் இருக்கணும். என்னுடைய வாழ்க்கையில் கற்றுக்கொண்ட பாடம், சோதனையின் போது தேவ சித்தத்தை தேடணும், சோதனையின் போது ஜெபிக்கணும். ஒன்று, ரெண்டாவது சோதனையின் போது மாம்சத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது, மூன்றாவது சோதனையின் போது தேவ சித்தம் தேடணும், நாலாவது வசனம் சோதனையின் போது கீழ்ப்படிதலை நம்ம கற்றுக்கொள்ளுகிறோம். ஏன்னா எபிரேயர் 5:7-9 அந்த வசனத்தை மட்டும் வாசிக்கல, எபிரேயர் 5:7-9 வசனங்களை இங்கே படித்து பார்த்தீங்கன்னா, அவர் மாம்சத்திலிருந்த நாட்களிலே மரணத்தினின்று தம்மை இரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் அவர் வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு அவர் குமாரனாயிருந்தும் மிகுந்த பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். நமக்கு பாடுகள் சோதனைகள் ஒரு கீழ்ப்படிதலை நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு லெசனை கற்றுக் கொடுக்கிறது. கீழ்ப்படிதலை நமக்கு லெசன், நமக்கு கீழ்ப்படிதலை கற்றுக் கொடுக்கிறது. ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஒரு கீழ்ப்படிதல் இருக்கிறது. அமீன். இந்த ஒரு காரியம் கடைசியாக ஒன்று பார்த்தீங்கன்னா, இந்த சோதனைகளுக்கெல்லாம் பிறகு இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும், இந்த டெஸ்ட்டுக்கு பிறகு இந்த சோதனைக்கெல்லாம் பிறகு எனக்கு ஒரு காரியத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார் என்று. ஹல்லேலூயா. உங்களுக்குமா இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரமா? அந்த வசனத்தை வாசித்து நான் முடிக்கப் போகிறேன். எபிரேயர்களின் நிருபம் 12:1-2 நீங்கள் வசனங்களை நீங்கள் வாசித்து போகிற முதலாவது வசனம் என்ன சொல்லுது? ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க பாரமான யாவற்றையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடணும். அடுத்த வசனம் நமக்கு சொல்லுகிறது பாருங்க, இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசத்தின் வலது வாரிசத்தில் அவர் வீற்றிருக்கிறார். அல்லேலூயா. ஏன் இந்த பாடுகளை இயேசு கிறிஸ்து சுமந்தார்? ஏன் கெச்சவனை தோட்டத்தில் இந்த சோதனையை சகிக்கணும்? ஏன் இந்த சிலுவை பாடுகள்? ஏன் அவருக்கு சித்திரவதை இதெல்லாம் சகிக்கணும்னா, அவர் இதெல்லாம் ஒரு பெருசாக என்ன செய்யலை நினைக்கல. ஏன்னா அவருக்கு முன்பதாக ஒரு வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு. திரும்பவும் அவருக்கு என்ன தெரியுமா சந்தோஷம்? நான் வந்து பிதாவினுடைய வலது பார்சத்தில் போய் திரும்ப என்ன செய்ய போகிறேன்? நான் உட்கார போகிறேன். மேன்மையான ஒன்று இதுக்கு, இதற்கு பிறகெல்லாம், இந்த சித்தத்துக்கு பிறகு, இந்த நோக்கத்திற்கு பிறகு, இந்த உலகத்தினுடைய பாடுகளுக்கு பிறகு, சோதனைகளுக்கு பிறகு, இதற்கு பிறகு வருகிற ஆசீர்வாதம் என்னென்னா, நான் எங்கிருந்து வந்தேனோ அங்கே போக போகிறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தது நிமித்தமாக இந்த பாடு, இந்த கஷ்டங்கள், இந்த எண்ணங்கள், இந்த வேதனைகள், துன்பமெல்லாம் ஒரு பெருசாக இயேசு கிறிஸ்து என்ன செய்யலை, அவர் பார்க்கவே இல்லைங்க. அது பெருசாக இயேசு கிறிஸ்துவுக்கு அது தெரியவில்லை. உங்களுக்கு கூட அப்படி தான். சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு ஆண்டவர் அவனுக்கு ஜீவ கிரீடத்தை தருகிறார் என்று பைபிளில் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. இதற்கு பிறகு எத்தனை பாடுகள் வந்தாலும் அதை சந்தோஷமாக ஏற்றுக்குங்க. ஏன்னா இதற்கு பிறகு ஆண்டவர் நமக்கு ஒரு மேன்மை வைத்திருக்கிறார் என்கிற விஷயத்தை நீங்கள் மனசில் வச்சு எல்லா பாடுகளையும் சந்திக்காது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மகிமையிலே வரும்போது அவைகள் எல்லாவற்றையும் நிறைவாக்குவார். ஹல்லேலூயா. முதல்ல அந்த சோதனையின் போது, அந்த பீக் டெஸ்ட்னு வரும்போது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஒன்று ஜெபம் பண்ணணும், ரெண்டாவது மாம்சத்திற்கு இடம் கொடுக்கக்கூடாது, மூன்றாவது அந்த சோதனையின் போது தேவ சித்தத்தை தேடணும், நாலாவது அதிலிருந்து ஒரு கீழ்ப்படுதலை நம்ம கற்றுக்கொள்கிறோம், ஐந்தாவது ஒரு காரியம் இதற்கு மேன் சோதனைகளுக்கெல்லாம் பிறகு ஒரு மேன்மையான ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? எங்கள் வல்ல பிதாவே, இந்த நல்ல வேலைக்க நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நல்ல ஒரு தருணத்திலே ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி உயர்த்தினோம். இந்த சிலுவை பாடுகளை குறித்து, இந்த கெச்சமனை தோட்டத்திலே ஆண்டவரின் எப்படி அந்த உச்சகட்ட சோதனையில் இருந்தபோது ஆண்டவரின் எப்படியெல்லாம் அந்த சோதனையை கையாண்டீர் என்பதையும், எப்படியெல்லாம் அந்த சோதனைக்குள்ளே போய் வெளியே வந்தீர் என்பதையும் இந்த ஆளிலே எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். இதை பார்த்து கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் உள்ளும் கர்த்தர் நீர் பேசினதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒருவேளை நாங்கள் இப்படிப்பட்ட சோதனையில் நம்முடைய பிள்ளைகள் இருப்பார்கள் என்றால், இந்த ஒரு பீக்கான ஒரு நிலைமையில் இருப்பார்கள் என்றால், ஆண்டவர் நாங்கள் சொன்ன இந்த காரியங்கள் எல்லாம் மனதிலே வைத்து கொண்டு ஆண்டவருடைய சோதனையை தாங்கத்தக்கதான கிருபையும் பலனையும் நம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுத்து வழிநடத்துவீராக. எந்த விதத்தில் மாம்சத்துக்கு இடங்கக்கூடாது, நம்முடைய சித்தத்தை தேடணும்,
இதன் மூலமா என்ன கீழ்ப்படிதல் உண்டாயிருக்கிறது, இதற்கு பிறகு என்ன ஆசீர்வாதம் என்பதை உங்களுடைய பிள்ளைகள் உணர்ந்து கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்டும். எங்களை தாழ்த்துகிறோம், பெருமையாக்குகிறோம், எல்லா துதியும் கனமும் மகிமைக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபத்தை எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். பை பாய்.